மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கர் உடல் பெசன் நகர் மின்மயானத்துக்கு ஊர்வலமா கொண்டு செல்லப்பட்டு அரசு மரியாதையுடன் அவருக்கு பிரியாவிடை கொடுக்கப்பட்டது சுதந்திர போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நூத்தி இரண்டு வயசான சங்கர் உடல்நலக் குறைவு காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று காலை உயிரிழந்தாரு இவருடைய மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள்னு பலரும் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சங்கரையாவின் உடல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல வைக்கப்பட்ட நிலையில மூத்த தலைவர்கள் பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலியை செலுத்தினாங்க அப்போ அங்க சிபிஐ மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணு அவர்கள் சங்கரையாவுக்கு தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக நேர்ல வந்திருந்தாரு அப்போ பாலகிருஷ்ணன் அவர்கள் நல்லக்கண்ணுவின் கையை பிடித்து அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய புகைப்படம் ஒண்ணு சமூக வலைத்தளத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு